வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சென்னையினுடைய இரட்டை கோபுரம் அதாவது சென்னையினுடைய டவர்னு சொல்லலாங்க இந்த திட்டத்தை பற்றிய ஒரு மிக முக்கியமான அப்டேட் ஒன்று வந்து அந்த அப்டேட் என்னது அப்படிங்கிறது தான் நாம இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் நம்ம சென்னையினுடைய ட்வின் டவர் திட்டமானது இரண்டாயிரத்தி பதினேழில் ப்ரப்போஸ் பண்ணப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த திட்டத்தின்படி ஒரு டவரில் முப்பத்தி ஆறு ஃப்ளோர்லேயும் மற்றொரு டவரில் ஐம்பது ஃப்ளோர் என்ற அளவில் இருக்கும் இந்த ரெண்டு டவரையுமே இணைப்பதற்கு ஏதுவான ஒரு ஸ்கை பிரிட்ஜையும் அமைப்பாங்க இந்த மெத்தட் இந்த டிசைனை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மலேசியாவில் அதுலும் குறிப்பாக குலாலம்பூரில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரானஸ் டவர் எப்படி இருக்குமோ அதே போன்ற ஒரு ஷேப்பில் டிசைனில் இவங்க அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை நம்மளுடைய தமிழக அரசாங்கம் எடுத்திருந்தாங்க இப்போ நம்ம நம்மளுடைய தமிழக அரசாங்கம் எதற்காக இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு திட்டத்தை வகுத்திருக்காங்க அப்படின்னா சிம்பிள் தாங்க இது நம்மளுடைய சென்னையில் மட்டும் இல்லைங்க தமிழகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான லேண்ட்மார்க்காக அமைந்திருக்கும் ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா இவ்வளவு ஹைட்டில் நம்ம தமிழகத்தில் வேற எங்கேயுமே பில்டிங் கிடையாதுங்க சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் நம்மளுடைய தமிழகத்தினுடைய டாலஸ்ட் பில்டிங்காக இருந்திருக்கும் இப்போ தமிழகத்தினுடைய டாலஸ்ட் பில்டிங் எங்கே இருக்குது தெரியுமா அது நம்ம பெரம்பூரில் இருக்கக்கூடிய எஸ்பிஆர் சிட்டி தாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் நாற்பத்தி ஐந்து ஃப்ளோர்லேயே நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த பில்டிங் அவங்க கட்டியிருக்கிறாங்க இதுதான் இப்போதைக்கு டாலஸ்ட் பில்டிங் அப்படின்னு நம்ம ஒருவேளை இந்த பில்டிங் நம்முடைய தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் கட்டியிருந்தாங்க ஐம்பது ஃப்ளோர்ல அப்படின்னா அதனுடைய ஹைட்டானது இருநூற்றி முப்பது மீட்டர் இருந்திருக்கும் ஸோ இதுதான் டாலஸ்டாக இருந்திருக்கும் இப்போ இது வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த திட்டமானது ஏர்போர்ட்ல இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதே போல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இது விமான போக்குவரத்துகள் நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாதையாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்த திட்டத்திற்கு என்எஃப்சியை அவங்க கொடுக்கவும் இல்லை இதனால நம்முடைய தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த திட்டத்தையும் அவங்க மாற்றி அமைச்சு முடிச்சிட்டாங்க அதாவது முப்பத்தி ஆறு ஐம்பது ஃப்ளோருங்கிற கட்டுறதுக்கு பதிலாக இருபது இருபது ஃப்ளோரில் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க அதற்கான டெண்டரை கூடிய விரைவில் வெளியிடுவோம் அப்படிங்கிறது தான் கடந்த ஆண்டினுடைய ஒரு மிக முக்கியமான அப்டேட்டாக இருந்தது இதை பற்றிய ஒரு டீட்டெயில் வீடியோ நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதனுடைய வீடியோவிற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சப்போஸ் நீங்கள் இதை பற்றி கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாங்க இப்போ இந்த திட்டத்திற்கான லேட்டஸ்ட் அப்டேட் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த திட்டத்திற்கான டெண்டரை நம்முடைய தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு வெளியிட்டு இருக்கிறாங்க இதை இரண்டு டெண்டராக அவங்க வெளியிட்டு இருக்காங்க இந்த இரண்டுமே நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே நான் உங்களுக்கு அமைச்சிருக்கிறேன் இந்த திட்டத்தில் இங்கே ஆஃபீஸ்க்கும் கமர்ஷியல் பில்டிங் அவங்க கட்ட போகிறாங்க அதுவும் ட்ரிபிள் பி மாடலில் இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறதாக சொல்லியிருக்காங்க அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலில் இது செயல்படுத்த போகிறாங்க இப்போது இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு பேசிக்காக ஒரு டிபிஆர் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும் இல்லையா அந்த டிபிஆர் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவதற்கு ஒரு கன்சல்டென்ட் தேர்ந்தெடுக்கணும் இப்போ இந்த கன்சல்டென்ட்டை தேர்ந்தெடுப்பதற்காக தாங்க இந்த டெண்டரை நம்முடைய தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு வெளியிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு டெண்டருமே சேம் சப்ஜெக்ட் தான் இதற்கான லாஸ்ட் டேட் எப்படின்னா இருபத்தைந்து நம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தினுடைய லேண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் இரண்டு டெண்டராக அவங்க வெளியிட்டிருக்காங்க அதில் முதலாவது ரெண்டர் எந்த இடத்துலனா நம்மளுடைய பழைய தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் பில்டிங்கினுடைய இடம் இருக்கு இல்லையா அங்கே முதலாவது ஒரு பில்டிங் கட்ட போறாங்க இரண்டாவது ரெண்டர் எதற்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரிய ரிவியர் பில்டிங்கினுடைய அந்த இடத்துல இரண்டாவது பில்டிங் கட்ட போறாங்க சோ இந்த ரெண்டுத்துக்குமே இவங்க தனித்தனி டெண்டராக அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இதற்கு அடுத்த இந்த ரெண்டு டவரையுமே இவங்க ஸ்கைப்ரிட்ஜ் மூலமாக இணைக்கவும் செய்வாங்க நம்மளுடைய சிஎம்டி ஆல்ரெடி எஃப்எஸ்ஏ லிமிட் இன்க்ரீஸ் பண்ணதுனால இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரொபோசலின் படி இது இருபது ஃப்ளோரில் வர இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த எஃப்எஸ்ஐ ரேட்டின் படி இது ஒன்று கொஞ்சம் ஹைட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க ஒரு வேலை இந்த திட்டத்திற்கு நம்முடைய ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ஓசி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த திட்டம் மிக எளிதாகவே நிறைவேறும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க எது எப்படியாக இருந்தாலும் இந்த திட்டமானது நம்ம சென்னையில் மட்டும் இல்லைங்க தமிழகத்திற்கே ஒரு மிக முக்கியமான லேண்ட்மார்க்காக அமையும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான கருத்துமே கிடையாதுங்க இந்த வீடியோவில் நம்ம சொன்ன தகவல் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்